அல்லம்பல்ல எம்பெருமானின் துணை வேண்டி கேபிட்டல் தொலைக்காட்சியினூடாக உலகெங்கும் இந்நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற எனது பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய நேயர்களே, தொடர்ந்தும் பொன்மொழிகளின் ஊடாக உங்களை தினமும் சந்திப்பதை இட்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் ஒரு நல்லதொரு பேரறிஞருடைய பொன்மொழி, சாணக்கியர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பேரறிஞர். அவர் சொல்லியிருக்கின்றார், பயம் என்பது மனிதனிடம் இருக்கும் வரை தோல்வி என்பதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். சில பேரை பார்த்தால் எப்போ பார்த்தாலும் பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம். சில ஆம்பளையில் பார்த்துருக்குறேன், எல்லாருக்கும் பயம், பிள்ளைக்கும் பயம், மனுஷிக்கும் பயம், மனுஷின்ற தாய்க்கும் பயம், தாயின்ற தாய்க்கும் பயப்படுறது நல்லா இல்லை என்று சொல்ல இல்லை. ஆனால் சில வேலைகளில் பார்த்தா சில பேருக்கு இருட்டை கண்டா பயம். அந்த சின்னனில் அந்த வளர்க்குற முறையை பொறுத்தது, துணிச்சலாக பிள்ளையெல்லாம் வளர்க்கணும். பேய் கதை சொல்லி சொல்லி வளர்த்தால் அது பிள்ளை பேய் பிள்ளையாக போடும். அந்த காலத்தில் அப்படி தானே, முதல் அந்த காலத்தில் கிளவி தொடங்கும். இந்த புளிய மரம் ஒன்று இருந்தது, அதில் ஒரு பேர் நின்றதாண்டு தொடங்கும் கிளவி. முதல் தொடக்கமே அட்டகாசமே தான் இருக்கும். அதை பார்த்து வளர்ந்த பிள்ளைக்கு யாரை பார்த்தாலும் பேபி ஜாஜா தான் இருக்கும். அப்போ இப்படியெல்லாம் பயம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்விலே தோல்வியைத்தான் தொடர்ந்தும் தந்து கொண்டிருக்கு. வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் அவனுக்கு பயம் இருக்கக்கூடாது. பயம் இருந்தால் அவன் வெல்ல முடியாது. பாருங்க, அந்த எத்தனையோ வாழ்க்கையிலே வெற்றி பெற்றவர்களை பார்த்தால் எத்தனையோ தோல்விகளை சந்தித்து 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 தான் வெற்றியை சந்தித்திருக்கிறார்கள். நான் அடிக்கடி சொல்வது, தோமஸ் அல்வா எடிசன் 1000 தடவை தோற்ற பின் தான் மின்கும்பலை கண்டுபிடிச்சார். அப்போ அந்த தோல்வியை கண்டுவிட்டமேண்டு பயந்தால் வாழ்க்கையிலே முன்னேற முடியாது. இது இன்றைக்கு பலருக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி. வாழ்க்கையிலே ஒரு சின்ன பிரச்சனையோக்கும் கோர்ட் கேஸில் போய் நிற்கு, என்ன டீவோட இல்லையே, சீனி இல்லை, சீனி இல்லாமல் டீயை போடன், தேயில இல்லை, நீ காஜு கொண்டு வந்த நீங்கள் கொண்டு அப்புறம் அவதரிப்பிக்க உழைக்க வக்கில்லை, நடு இதில் இருந்து டீ குடிச்சு கொண்டிருக்க பாரு கண்டு தொடங்கினோன்னே ஒரு சின்ன டீ பிரச்சனைக்கு தொடங்கும் பெரிய மகாபாரத யுத்தம். அதோட அங்கே டிவோர்ஸ் கேஸில் போய் நிற்கும். இப்போ சின்ன ஒரு டீக்கு தேயிலை இல்லைன்றதில் வந்த பிரச்சனை, தேத்தனைக்கு தேயிலை இல்லை. புது கோர்ட் கேஸ் வேற போய் டிவோர்ஸுக்கு போயிடும் போல் என்னென்று சொல்லுவாள், தேத்தனைக்கு தேயிலை இல்லையன்ட்டு. ஒரு கட்டிய கணவனை பார்த்து பிடிக்கோ சொல்லுவதாண்டு இவன் நிற்பேன், அவள் சொல்லுவாள் கட்டிய கணவரண்டா அவளைக்கு வேணும், மூக்கு முட்டை 3 நேரத்துக்கு பயில 5 நேரம் தின்றுட்டு வீட்டை சோம்பறியாக இருக்கிறவன் இவன் ஒரு மனுஷனோ ரெண்டு பேச அவருக்கு ரோஷம் வந்துடும். அந்த உழைக்காமல் சோம்பறிகளாக இருக்கிறதுக்கு தான் ரோஷமும் பொத்தொண்டு கொண்டு வார். ஏன்னா ஆம்பளையில் சிரிக்கிற மாதிரி கிடாக்கு. வேறுங்க நல்லா அந்த உழைக்கிறவனுக்கு கண்டபடி போம்பராசு. சில அது சோம்பறியாக இருக்கு, எப்போ பார்த்தாலும் நித்துரு, நடக்கட்டோ விடட்டோ, நடந்தென்ன விட்டென்ன ரெண்டு. சில அது அப்படியே சில ஜீவராசியில் பார்த்துருக்குறேன், 100 கண்ணால் ஜீவன் போகும் நடக்க நடந்தென்ன. அப்படியாக இருக்கிறவர்கள் வாழ்க்கையிலே வெல்ல முடியாது. அப்போது இந்த சாணக்கியர் சொன்னது போல் பயமன்றது ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவன் வாழ்க்கையில் தோல்வியே சந்தித்து கொண்டிருப்பான். உதாரணத்துக்கு பார்த்தால் சைக்கிளோட பழகவான் பயம், ஏன் பயப்படுறேன், விழுந்து ஓடுவேன்,
ஏதாவது விழமாட்டா ஓடு, இல்லை பயமாக இருக்கு. ஏன் பயப்படுற? எதிரை வாடுறதுக்கு வெள்ள விழுந்து ஓடும். அதையும் யோசிப்பான். தனக்கு தான் விழுகிறது வேறு விஷயம், தான் தட்டு தடுமாறி ஓடி பாருங்க, அந்த பயத்தில் தான் கை நடங்குறான். சிலது அந்த ஜெயக்கிலோட பார்த்துருப்பீங்கள், அப்படியே மலேரியா காய்ச்சல் வந்தவன் மாதிரி அப்படியே தடுமாறி தடுமாறி போய் முன்னுக்கு வார ஒரு அப்பாவிக்கு மோதி விட்டுருவான் கொண்டு. அது அப்படியே மூன்று நாளைக்கு வாட்டில் கிடக்கும் குளறைக்கு வந்துட்டு. ஏண்டா மோதினேன்? நான் நாஜேலியாக வந்து மோதினேன். நான் சைக்கிள் பலகைக்குள்ள குறுக்க வந்தால் மோதி விட்டுட்டேன். பயம், அந்த பயத்திலே தான் அந்த கைகாலெல்லாம் நடுங்கிறது. காய்ச்சல் வந்தவன் மாதிரி சிலதுக்கு மேடையில் ஏறினோடனே அப்படியே குழப்பம் காய்ச்சல் வந்துடும். அப்படியே மேக்க பிடிச்சோனியே பதற வலிக்கிட்டு பிறகுங்க பேசுறாது. அப்போ பயம் என்பது இருந்தால் வாழ்க்கையிலே முன்னேற முடியாது. அந்த பயத்தை நாங்கள் ஒழித்தாதான் தோல்வியை நாங்கள் வெல்ல முடியும். இப்படியாகத்தான் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு தரையும் நாங்கள் பார்க்கலாம். சில பேரை நான் பார்த்திருக்கிறேன், பயம் என்பதே இல்லாமல் இவ்வளவோ தோல்விகளை சந்தித்தும் வாழ்க்கையிலே எதிர்நீச்சல் போட்டு வென்றிருக்கிறார்கள். பயந்தவர்களை பார்த்திருக்கிறேன், பயந்தவர்கள் உடனே ஒரு சின்ன துன்பம் வந்ததும் உடனே ஆட்டுக்கைத்து எடுத்து கொண்டு போடுவார்கள் தூக்கு போடுறது. இல்லாட்டா அலறிவிலே விதியத்தை எடுத்துடுவான். இல்லாட்டால் இந்த ரெயினங்க இப்போ வருதண்டு டைம் பார்த்து கொண்டு திரிவான் தண்டவாளத்துக்கு போய் கிடக்கிறாது. அப்போ சின்ன சோகம் வந்ததும் நீ தண்டவாளத்தை தேடி போகிறேன் என்றால் வாழ்க்கையில் நீ வாழ முடியாது. உனக்கு பயம் என்பது இருந்தால் வாழ்க்கையில் வெல்ல முடியாது. அப்போ பயம் என்பது ஒரு மனிதனை எப்போது ஆட்கொள்ளுகிறதோ அப்போது அவன் தோல்வியை சந்திக்கிறான். கவியரசு கண்ணதாசனை ஒருவர் போய் கேட்டார், எனக்கு வாழ்க்கையெல்லாம் வெறுத்து விட்டது, என்னுடைய வாழ்க்கை சோதனையாக இருக்கிறது, வறுமையாக இருக்கிறது, நான் தற்கொலை செய்ய போகிறேன், நீங்கள் என்ன விளக்கம் தருகிறீர்கள் என்று கேட்டேன். அதுக்கு கண்ணதாசன், கவியரசு கண்ணதாசன் விளக்கம் கொடுத்துருந்தார். எப்படி என்றால், நீ தூக்கு போட்டு சாகிறதென்றா சும்மா சாவில்லை, கண்மொழி வழியில் வரும், நாக்கு வழியில் வரும். அப்போ சாதாரணமாக டீசெண்டாக வடிவேச்சாக இல்லை, அதுக்கே ஆசிரியெல்லாம் போட்டு பேசியலெல்லாம் போட்டோரும் எனும் சாகிற இல்லை. அப்போ சாக இப்படி எல்லாம் கண்மொழி வழியில் வந்துடும், நாக்கு வழியில் தள்ளிடும் தூக்கு போட்டால். இவ்வளவு எல்லாம் சங்கிலியாலே அடுக்க அடுக்கண்டு அடுக்கின கழுத்து எல்லாம் அப்படியே இஞ்சி ஓடும், சும்மா சாக இல்லாது. அப்போ அந்த சாவை போகிற உனக்கு அந்த சாவை போகிற ஒரு துணிச்சல் வரும். அந்த துணிச்சலை நீ வாழ்கிறதுக்கு காட்டிப்பார், நீ தான் ராஜா. சிந்தித்தான், நான் தற்கொலை செய்யத்தானே போகிறேன். அப்போ தற்கொலை செய்ய போகிற போது எனக்குன்ற ஒரு துணிச்சல் வேணும். துணிச்சல் இல்லாமல் ஒரு வேணும் தற்கொலை செய்யலாது. அந்த துணிச்சலை நீ வாழ்கிறதுக்கு காட்டு, நிச்சயமாக நீயும் வாழ்வாய், உன் குடும்பமும் வாழும். எனவே தான் நண்பர்களே, இந்த காலகட்டத்திலே ஏராளமான சோதனைகள், சோகங்கள், வறுமை எல்லாம் தாண்டவமாடும். எந்த நேரத்திலும் நீங்கள் மனதை தளர விடாதீர்கள், மனதிலே பயத்தை ஏற்படுத்தாதீர்கள். பக்கத்து வீட்டுக்கார மனைவி வந்து பயத்தை கொடுக்கும், நீ இனி இருந்து என்ன இறது, எங்கேயாவது போய் அலறி வித எதையை சாப்பிட்டு நீ உங்களோ லோனோட இருந்து என்ன பிரயோஜனம், அண்டு பக்கத்து வீட்டுக்காரி உசு பேச்சு போட்டு போகிடுவாள். அப்போ ஒரு தரையும் நம்ப வேண்டாம், உன்னுடைய மனசை நம்பு, உன்னுடைய துணிச்சலை ஏற்படுத்து, பயத்தை நீக்கு, வெற்றி உனக்குத்தான் என்று கூறி நாளைய தினம் இன்னும் ஒரு நல்லதொரு பொன்மொழியோடு உங்களை சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.